உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று அபூர்வமான சனி பிரதோஷம். இந்த ஒரு அற்புதமான நாளில் 10 ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள். சகல செல்வமும் உங்களை தேடி வரும். சிவபெருமானுடைய பரிபூரணமான அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். என்ன வந்து இந்த முக்கியமான நம்ம நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், அது சிவபெருமானுக்கு உகந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடியது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிவபெருமானுடைய திருவடிவங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் காலபைரவர். சனி பகவான் காலபைரவரை குருவாக ஏற்று வழிபாடு செய்கிறார். அதனால தான் குருவான சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானுடைய தொல்லைகள் நமக்கு நீங்கும். பிரதோஷத்திலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதோஷம் அப்படின்னா அது இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அமுதம் கரைந்த போது அதில் எழுந்த ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மீண்டும் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது அப்படின்றத இந்த சனிக்கிழமையில் திரையோதசி தினத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தனைக்கு தான். அதனால்தான் சனிக்கிழமையில் வரக்கூடிய திரையோதசி திதிக்கு சனி மகா பிரதோஷம் அப்படின்ற பேர் வந்தது. இந்த பேரில் மட்டும் வழிபடுறவங்களுக்கு சனிக்கிழமை பிரதோஷத்தன்றைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வேண்டிய வரத்தை அவர் வழங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த பிரதோஷ வேளைன்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 to 6 வரைக்கும் நம்ம இறை வழிபாடுகள் செய்கிறது, முக்கியமாக சிவாலயம் சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமில் எல்லா தெய்வங்களுமே சிவனுடைய அருளை வேண்டி நிற்பாங்க. அப்போ நம்ம அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் போது, அந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கும் போது அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்கும். சனி பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமானை தரிசனம் செய்துட்டீங்க அப்படின்னாலே போதும், எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு வருடம் முழுவதுமே பிரதோஷ வழிபாடு செய்த அந்த பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு துன்பத்தால் வாழ்க்கையில் ரொம்ப திகச்சு போய் இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறீங்க அப்படின்னா கூட இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் வர வழிபட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த நாளில் சிவபெருமானுடைய ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அப்போது 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், சிவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாகி உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே விபூதி பிரியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் விபூதி இந்த நாளில் நீங்கள் ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டோ இல்லை 5 ரூபாய் பேக்கெட்டோ நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. அடுத்ததாக அவருக்கு வில்வம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வில்வ இலைகள் வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக வில்வம் பழம் வந்து இன்றைக்கு நாளில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பன்னீர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு நீங்கள் பன்னீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய லட்சியம், இதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன், இதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லட்சியங்கள் நிச்சயமாக பலிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனங்கற்கண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இனிப்பான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த மிளகு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தீராத கடன் சுமைகள் தீரும். அப்புறம் எலுமிச்சை கனி வந்து வாங்கி கொடுக்கலாம். தயிர் வந்து வாங்கி கொடுக்கலாம். தயிர்லாம் நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய துரதிருஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் அப்படின்றத நமக்கு தேடி வரும். அப்புறம் வந்து நெய் வாங்கி கொடுக்கலாம். நெய் வாங்கி கொடுக்கும்போது நம்ம என்ன நினைத்து வாங்கி கொடுக்குறோமோ அதை நினைத்தது நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமையே இல்லை, ஒரு மாதிரி சந்தை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே அப்படி இருக்குன்னா தேன் வந்து வாங்கி கொடுங்க. தேன் வாங்கி கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி சந்தனம் வந்து வாங்கி கொடுக்கலாம். சந்தனம் அப்படின்றது எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாமே நீங்கி ஒரு குளிர்ச்சியான மனப்பக்குவமும் குளிர்ச்சியான விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
உலர் திராட்சை வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உலர் திராட்சை வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சிவனுக்கு வச்சு வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி நார்த்தம் பழம் இருக்குது, நார்த்தங்காய் சொல்வோம், அந்த நார்த்தம் பழமும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு சிவனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்களை நிச்சயமாக தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.